SRM Institute of Hotel Management. வேலை வாய்ப்பை வழங்கும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ். அட்மிஷன்ஸ் ஓபன் நவ். அழையுங்கள் 9840609671. தமிழகத்தில் போதைப் பொருள் புழங்குவதை விரைந்து தடுத்துட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள ஆளுநர் ஆர்.என். ரவி, கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் உண்மையான குற்றவாளிகள் கண்டறியப்படுவார்களா என கேள்வி எழுப்பியிருக்கிறார். போதைப் பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு சர்வதேச தினத்தை முன்னிட்டு சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி இன்று தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தாம் தமிழ்நாட்டிற்கு வந்த பிறகு எண்ணற்ற பெற்றோர்கள் தன்னிடம் கல்லூரி மற்றும் பள்ளிகளில் உள்ள போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க வேண்டி கோரிக்கை விடுத்ததாகவும், ஆனால் தற்போது வரை அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இல்லை எனவும் கூறினார். இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டால் இங்கு கஞ்சா மட்டுமே உள்ளதாகவும் மற்ற போதைப் பொருட்கள் இல்லை எனவும் கூறுவதாக சுட்டிக்காட்டினார். ஆனால் பெற்றோர்கள் சிந்தெட்டிக் ட்ரக்ஸ் உள்ளது என கூறுவதாகவும், அவர்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியும் போது இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரியாமல் உள்ளதாக வேதனை தெரிவித்தார். விசாரணை மேற்கொண்டதில் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சிலர் பாகிஸ்தான் மற்றும் துபாயில் உள்ள சிலருடன் இணைந்து ஆப்கானிஸ்தான் நாட்டில் இருந்த ஹெரோயினை தருவிப்பதாக ஆளுநர் குற்றம் சாட்டினார்.